காத்து உள்ள போறதுல மண்டெல்லாம் வந்து சொடக்கூடுது. இந்த வெளியே இருக்கிற காத்து உள்ள போறதுல கவனிச்சுக்கணும். மண்டையில எல்லாமே உணர்ச்சி தானே, உங்களுக்கு உணர்ச்சியா தானே பண்றீங்கல்ல. பயிற்சி பண்ணிருக்காரா, அவரு பயிற்சி அதுக்காக போயிருக்காரா, போகாம இது நடந்திருக்காரு. என்னது ஆமா பிரம்மரந்திரம் இதெல்லாம் உயிர் பெரிய மேட்டரே இல்லைங்க, தூக்கத்துல சபுக்குன்னு கட்டிக்குது. நீங்க ஒண்ணுமே பிரயத்தனமே பண்ண வேண்டாம், ஆளை காணும். ஒரு எண்ணம் இன்னொரு எண்ணம் வரத்துக்கு நடுவில் ஒரு கேப் இருந்தா ஆளை காணும். இதெல்லாம் பெரிய சித்திகளே கிடையாது, சொப்பனம் போல. இது பிரயோஜனம் இல்லை, டைம் வேஸ்ட். இதுக்கு மேல கருத்தை போடவே டைம் வேஸ்ட். நிறைய கலைகளுக்கு போனவங்க, நிறைய பிரச்சனைகளுக்கு மாட்டின்றவங்க எல்லாம் வந்திருக்காங்க எங்கிட்ட. கொடுமையான நரகம்லாம் நடந்திருக்கு, அப்ப ஏற்பட்டவங்களெல்லாம் நான் பார்த்தேன். எல்லாத்தையுமே வேண்டாம் போறோம். ஸ்தூலமான கணேசன் உடம்புல நடக்கிற எந்த விதம் அது முன்னேற்றமும் கிடையாது, பின்னேற்றம் உடம்புக்கு தெரியாதுங்க. ஏங்க உடம்பு ஏங்க தூங்கும் போது இதெல்லாம் ஃபீல் பண்ணல? நீங்க ஏற்கனவே இறந்தது, இதை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறது நான் பாவம். சட உடல், செத்த உடல், அதுக்குள்ள சேட்டை பண்றது வந்து நான் பாவம். அதை தெரியும், இதை தெரியும், இது இப்படி இருக்கு, அது இப்படி இருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் அந்நியப்படுத்தி இப்படுத்தி 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 ஏன்னா எல்லாம் இதோட கற்பனை. இதுவே முன்னாடி ஓட்டு 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 அதே படத்தை பார்த்து பார்த்து விதவிதமா சொல்லிக்குது. ஒவ்வொரு செகண்ட் ஓவரும் நான் பெருகும், வேற என்ன இருக்கு? பிரயோஜனம் இல்லாம பெருகும். அதனால நீங்களா தான் தனிச்சுக்கணும். அதனால எதையுமே வந்து நீங்க வந்து அந்நியமாவே பார்க்காதீங்க, வெறுமை காம் ஆயிடுங்க, சைலண்டா இருங்க, மௌனம். இந்த நினைப்பு வந்ததுனா கூட பரவாயில்ல, வரட்டும், என்ன வேணா வரட்டும். மண்டையில சொடுக்கு எடுக்கட்டும், என்ன வேணா வரட்டும். நட்சத்திரம் நீளமா திரிட்டோம், என்ன வந்து தெரிஞ்ச என்ன? அதனால இந்த நினைப்பு இல்ல, இந்த நினைப்பா இருக்கிற நான் மாத்திரம் விழணும். இது மாதிரி நினைச்சுன்னு இருக்கிற இவன் வந்து விழணும். நம்ம கிட்ட யமனே உண்மை இல்லை. நீங்க உட்கார்ந்து இருக்கிற சேர் பேசாதுங்க, ஆனா உடம்புக்குள்ள நீங்க பேசுற மாதிரி, நீங்க உடம்பா உடம்புக்குள்ள அந்த சேட்டையெல்லாம் நடக்கிற மாதிரி நீங்க சேருக்கு இந்த மாதிரி சக்திகள் எல்லாம் கிடையாது, கரெக்டா? நீங்க உட்கார்ந்து இருக்கிற சேருக்கு இந்த சக்திகள் கிடையாது. அதே போலதான் இந்த உடம்பு பேசுவது அத்தனையும் பழைய பதிவுகள், பிளஸ் அந்த பதிவுகளை உண்மைன்னு நினைக்கிற ஒரு உயிரோட்டம் மாதிரி இருக்கிற இதே உடம்பு தான், வேற ரூபத்துல வருது. புரியுதுங்களா? பாஷை தெரியும், பேசுற சக்தி இருக்கு, அதுக்கேற்ற ஊடகம் இருக்கு, கால் பண்ற மாதிரி மெசேஜ் அனுப்புற மாதிரி நினைக்கிற மாதிரி தாட்ஸ் இருக்கு, திங்கிங் கெபாசிட்டி இருக்கு. அதனால இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பட் அதெல்லாம் இருந்த இடத்துல ஹோப்லெஸ், இது எப்படி ஜடமோ அதே தான் நானும் இந்த உடம்பும். அதுல நான் வராம இருக்கிறது தான் அசையாமல், அதுவும் அதனுடைய இருப்பை வந்து பொய்ன்னு தெரிஞ்சு இதை விட்டு டிட்டாச் பண்ணி கழண்டு மெய்ப்பொருளா நிக்கிறது தான். சித்துக்கள் எல்லாம் சித்தேவல் புரியன்றாங்க. அஷ்டமாதி சித்திகள்லாம் பின்னாடி பேக்யார்ட்ல வந்து நிக்குமா, என்ன பண்ணணும்னு சொல்லுன்னுட்டு. இவருக்கு பண்ணலையா, போய் ஆட கீடெல்லாம் கட்டிட்டு வரலையா, அதை விடையா சித்து நடந்திருக்கு உங்களுக்கு? கேக்குறேன், இப்ப பாக்கலையா நம்ம கதால படம், அந்த ஆளே இல்லையா? நான் போய் பாத்துக்கிறேன், இப்ப சாப்பிட்டுவான்னு பண்ணாளா இல்லையா? ஒரு கம்ப்ளீட்டா ஒரு 6 மணி நேரமோ 8 மணி நேரமோ ஃபுல் ஜாபை முடிச்சுட்டு அங்கேயும் ஒரு ஆளா இவன் எதிர்க்கே காட்சி குடுத்துட்டு இவனை தமாஷ் பண்ணிட்டு போனாளா இல்லையா? எல்லாம் நடக்குங்க. அதனால நமக்கு ஏதாவது என்ன பயமா இருக்கு? பயமா இருக்கா? அது ஏன் அதை அப்ரோச் பண்றீங்க? தொடாதீங்க, நினைக்க கூட நினைக்க எங்கிட்ட விட்டுருங்க, எங்கிட்ட அர்ப்பணிச்சிருங்க. அந்த கணேசனே கிடையாது, புரியுதா? சிம்பிளா வளர கணேசன், சிம்பிளா இப்போ தாகம் எடுத்தா போய் தண்ணியை குடிக்கிற கணேசன், உள்ளுக்குள்ள எதையுமே நினைச்சிக்காத கணேசன். இந்த மாதிரியும் அது வருது, இது வருது, இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, நோ ஒண்ணுமே இல்லை. இப்ப குழந்த மாதிரி சாதாரணமா தண்ணியை குடிக்கிறது, நடக்கிறது, போறது, ஃப்ரீயா இருக்கு. ஃபர்ஸ்ட் சாதாரண மனிதனா மனசோட இருந்து அந்த மனசுல வந்து பேய் உள்ள வராம பாத்துக்கிறேன், அவ்வளவுதான், சிம்பிள்ங்க. அப்படி கேட்ட பண்ணிக்க, எங்கிட்ட ஒன்னும் பயப்பட வேண்டாம். இந்த இடத்துல பாருங்க,
ஒப்படைச்சிருங்க. சரியா, அது ஒண்ணுதான் உங்களுக்கு நிஜமான விடிவு. இல்லாட்டி வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் தொடரும் இல்லாட்டி. அதனால ஆனந்த் உங்களை கரெக்டா அழிச்சுட்டு வந்திருக்காரு எல்லாத்தையும் அப்படியே. இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, காத்தால எழுந்ததுல இருந்து உடம்பால மனசால இந்திரியங்களால வாக்கால புத்தியால ஆத்மாவால எல்லாம் பண்ற அத்தனையும் உங்ககிட்ட சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு 108 இது சகசர நாமம் 1000 நாமம் சொன்ன பிறகு விஷ்ணு சகசரநாம சோசத்துல கடைசியா முடியும். அந்த மாதிரி கம்ப்ளீட்டா உங்களுடைய நானுடைய அத்தனை விதமான எல்லா ஆட்டங்களையும் வந்து எங்கிட்ட ஒப்படைக்கிறேன்னு ஒப்படைங்க. சரியா, பெரிய ரிலீஃப், தைரியமா இருக்கும். சரியா, ஒரு ஒண்ணுமே ஆகாது உங்களுக்கு, எந்த உடம்பு பாதகமே வராது, உயிர் போகாது, தைரியமா இருக்கும். சரியா, இல்ல அதெல்லாம் பரவாயில்ல, அதை இன்னும் இன்னும் சந்தோஷமா பண்ணுவீங்க. இந்த ப்ராப்ளமும் போச்சுன்னு வச்சுங்களேன், இன்னும் ஜாலியா பண்ணுவீங்க. ஓ சரி, சரி சரி. எந்த போன்னால எது, நீங்க எல்லாத்தையும் எந்த அளவுக்கு வைக்கிறீங்களோ உங்களையே நீங்க அப்படியே ஒதுக்கி வைங்கன்ற, உங்க எண்ணங்களையும் உங்களுடைய நினைப்புகளையும் உங்களுடைய இந்த மாதிரியான இதெல்லாம் நடக்குது நடக்குதுன்ற கணிப்புகளையும் எல்லாத்தையுமே நடந்தா நடக்கட்டும், நடந்தா நடக்கும். வண்டியை ஓட்டிட்டு போயிட்டே இருப்போம், வண்டியை டிராஃபிக்ல கான்சியஸா ஓட்டுவோம் போவோம் வருவோம். அதை கூட கணக்கு போடாதீங்க, 200 கிலோமீட்டர் ஓடுறோம், 500 கிலோமீட்டர் ஓனோ ஒண்ணுமே வேணாம். கணிப்பு கணிப்புக்கு மனசையே ஒரு வேலையே பண்ண விடாதீங்க, சகஜமா இருக்கும். அதுதான் குழந்தை மாதிரி இருக்கிறது. அதுக்கு முன்னாடி பரம்பொருள் வந்து கை கட்டி சேவகம் பண்ணும். காளிதாசா அப்படிதான் நானா, காளிதாசா கரெக்டா சேவகம் பண்ண வச்சாரா இல்லையா அவரு காளிய, என்ன அவர் சொன்னாலும் வரல இல்ல காளி, இவனுக்கோசரம் வந்துட்டு போறா இல்ல, பின்னாடி போ அங்க போய் சந்திப்பேன்னு பின்னாடி அனுப்புறா கரெக்டா டைரக்ஷன் கொடுத்து, அவளுக்கும் வரல. சோ அந்த மாதிரி இன்னசென்டா இருக்கும், கள்ளங்கபடம் இல்லாமல் சகஜமா இருக்கும், உங்க வயசா மறந்துருங்க எல்லாம் மறந்துருக்கும், அப்படி ஜாலியா இருக்கும், அவ்வளவுதான். எல்லாருக்குமே இதுதான், நீங்க தான் கேட்கணும். தூங்காமல் தூங்குறது, ஆமா தூங்க, இப்ப தூங்காமல் தூங்குறது இதுதான். இப்ப நீங்க வந்து மூச்சை பார்க்க சொல்றேன்ல, மூச்சை பார்த்த உடனே சைலன்ஸ் வருது இல்ல. இப்ப நீங்க வந்து தூக்கத்துல வந்து இந்த சாட்சி ரூபமா சைலன்ஸை உணர்றது கூட இல்லாம நாங்கள் தூங்குறோம் கரெக்டா, மொத்தமா உந்துடுறோம். இங்க சைலன்ஸ் மொத்தமா இருக்கு, சைலன்ஸா இருந்தா நீங்க வந்து தூங்கலையே, சைலன்ஸ் மயமா தானே இருக்கீங்க கரெக்டா, உள்ளுக்குள்ள எண்ணம் இல்லாமல் இருக்கீங்க, உணர்ச்சி இல்லாமல் இருக்கீங்க, ஞாபகங்கள் இல்லாம இருக்கீங்க, உடம்பு தெரியாம இருக்கீங்க, அப்படின்னா என்னவா இருக்கீங்க, உடம்பு தூங்குது, உடம்பு தூங்குதுல இப்படிதானே இருக்கு. இப்போ நீங்களும் உங்க பிரதர் இருக்காரு, அவங்களுக்கு யாரோ இருக்காங்க, உங்க அப்பா அம்மான்னு வச்சுக்கோங்க, ரெண்டு பேரும் படுத்துட்டு இருக்கீங்க, மூணு பேரும் படுத்துட்டு இருக்கீங்க, நீங்க வெறுமை கண்ணை மூடிட்டு படுத்துருக்கீங்க, அவங்க ரெண்டு பேரும் நல்லா தூங்கிட்டு ஆகுன்றது கறிகுறியா கொரட்ட வருது வச்சுக்கோங்க, கனவு கூட கண்டுட்டு இருக்கலாம் இல்ல, அவங்க எங்க வேணா போயிட்டு இருக்கலாம். நானா உங்களுக்கு என்ன தெரியுது, உடம்பு கிடக்குது, எண்ணம் இல்லை, நான் தூங்கவும் இல்லை, தூங்காமல் தானே இருக்கீங்க, தூங்காமல் கிடத்திக்கிட்டு இருக்கீங்க, தூங்குற போஸ்டர்ல இருக்கீங்க கரெக்டா. அதே போல அந்த உணர்வை உட்கார்ந்துகிட்டு பண்ணா தூங்காமல் தூங்கு. சர்வ சாத்தியம், அது உங்களுடைய இதை பொறுத்து இருக்கு, உங்களுடைய என்னன்னு சொல்றது, உங்களுடைய பழைய வினைகள் வந்து டிஸ்டர்ப் பண்ணாம எண்ணங்களா மாத்தாம ஒரே எண்ணலைகள் வராம உணர்ச்சி மயமா மாறாம, இதுதான் உங்க நான் பாவம் வராம இருந்ததுனா எல்லாமே சாத்தியம், நீங்களே கடவுள், கடவுள்னு தனியா ஒண்ணும் கிடையாது, அதுதான் தூங்காமல் தூங்குறது, அதுவே சாவாமல் சாவு.
என்ன பிரேதத்துக்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசம், அது யோசிக்காது, அசைஞ்சு கொடுக்காது. ஒரு ஈ வந்து உட்காந்ததுன்னா அசையாது, சட உடல் ஏற்கனவே சேர்த்ததுன்னு நம்மளுக்கு தெரியாது. தூக்கத்தில் இது நடக்குது நம்மளுக்கும், கொசு கடிச்சதுன்னா கூட நம்மளுக்கு தெரியல, குளிர்ந்ததுன்னா கூட ஒரே குளிர் இருந்ததுன்னா கூட நம்மளுக்கு தெரியாமல் தூங்குறோம். ஆனால் அந்த அளவுக்கு பிரஜ்ஞை எங்கேயோ போயிடுது தூக்கத்தில், அசந்து தூக்கினா இல்லையா. ஸோ இந்த இந்த ஸ்டேட்ஸ் எல்லாமே ரொம்ப நுணுக்கமாக இருக்குது. இதில் ஞான ஸ்டேட்டை வந்து நம்ம கடைஞ்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கேள்வி கேட்டு 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 அதில் வந்து உள்ளுக்குள்ள எண்ணம் உணர்ச்சி தனி தேகத்தோட எந்த விதமான ஐடென்டிஃபிகேஷன் இல்லாமல் வெறுமனே படுத்து கிடந்தீங்கன்னா கூட அது தூங்காமல் தூங்குது. உட்காந்தனும் பண்ணலாம், அது பழக 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 வண்டி ஓட்டிக்கிட்டே பண்ணலாம். தாட்ஸ் இல்லாமல் பிறந்தா போருமே, வண்டி ஓட்டுற ஃபீலிங்கை தவிர வேற மினிமம் அவ்வளோதானே வேணும், டிராஃபிக் கான்சியஸ்னஸ் வேணும் அவ்வளோதான். அது பாதுகாப்பாக பாதுகாப்பிட்டே போகலாம். புலன்கள் எல்லாம் தானாகவே ஆட்டோ மோடில் கிளீனாக இருக்குது, ஓட்டிக்கிட்டே போகலாம். இதுதான் தூங்காமல் தூங்குது. எல்லா 24 ஹவர்ஸும் இதை கல்ச்சர் பண்ண 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 இங்கேயே எல்லாம் முடிஞ்சோம், எல்லாமே கடந்துருவோம்.